வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு மூன்று கருத்துகளை மூன்று சம்பவங்களை ஒன்று சொல்லி சில கருத்துக்களை நான் சொல்லி அமர்ந்து கொள்ளுகின்றேன் சமஸ்த இசிறவேலின் ராஜ செயலகங்கள் சமஸ்த இசிறவேலை ஆண்ட முக்கியமாய் மூன்று ராஜாக்கள் சவுல் தாவீது சாலமோன் ஆளுக்கு நாற்பது ஆண்டுகள் போல ஆண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த சமஸ்த இசர வேலை அவர்கள் ஆண்ட காலங்களில் அவர்களுக்கு இது மாதிரி ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கத்தான் செய்தது அந்த காலத்தின் ஸ்திதிக்கேற்ப அவர்களுக்கும் ராஜ செயலகங்கள் இருந்தன அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இப்போ எல்லாருக்குமே உண்டு இல்லையா தபோராளின் பேரீச்சம் மரம் அப்படிம்பாங்க அது நமக்கு ஒரு மரத்தடின்னு தோணும் அதுதான் அவளுக்கு ஆஃபீஸ் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சாமுவேலுக்கு ராமா அது அவருக்கு சர்க்கியூட் ஹெட் ஆஃபீஸ் எங்கே போனாலும் சர்க்கியூட் போயிட்டு அங்கே வந்துடுவார் ராமாவுக்கு தான் அவர் வருவார் எப்போமோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சுருப்பார்கள் யோசுவா கானானில் போனோன்னா கில்கால் எங்கே போனால் அவர் கில்கால் தான் அவருக்கு கிரவுண்ட் பாயிண்ட் சீரோ கிரவுண்ட் பாயிண்ட் தான் புறப்பட்டு போவார் எல்லாருக்கும் அப்படி ஒரு இடங்கள் இருக்குது செயல்பாடுகள் இருக்கிறது அதே மாதிரி தான் நாகர்கோவில் வட்டாரத்துக்கு இனி உள்ள செயல்பாடுகள் விட மேன்மையும் மகிமயமாக இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு ஒரு இடத்த நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார் அல்ல லூயா ஸோ இதுவரை செய்ததை விட இன்னும் காங்கிரீட்டாக இன்னும் எஸ்டாப்ளிஷ்டாக இன்னும் மகிமையாய் மேன்மையாய் செய்ய போகிறோம் என்பது தான் அந்த விஷயம் அலை லூயா ஸோ இந்த சவுலுடைய ஹெட் ஆஃபீஸை நம்ம பார்த்தோம்னா ஒன்று சாமுவேல் பதினான்கு இரண்டு சொல்லுகிறது சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான் அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய அறுநூறு பேராயிருந்தார்கள் இருந்தார்கள் சவுல் ராஜா சமஸ்த இசிறவேலை ஆண்டவருக்கு ஹெட் ஆஃபீஸு ஒரு மாதள மரமூடு தான் அதில் சாய்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு அவர் ஃபுல்லாகவே யுத்தத்தில் தான் நிற்பார் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டேஸ் அவருக்கு என்னது தான் யுத்த கலந்தான் அதுவும் கண்டிப்பாக பெலிஸ்தரோடு தான் மோதி கொண்டே இருப்பார் அப்படி அவருடைய ஆட்சி நடந்தது ஸோ அவருக்கு அந்த யுத்தத்திற்கு திட்டமிடுதல் யுத்தத்தின் மத்தியில் ஓய்ந்திருத்தல் இதற்கு ஒரு மரம் அவர் தெரிந்து கொண்டார் அன்றைக்கு இந்த சம்பவம் இந்த வசனம் எழுதப்பட்ட சம்பவத்தில் தான் யோனத்தான் இவருக்கே தெரியாமல் போய் பெலிஸ்தருக்குள் போய் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கடைசியிலே கண்டு கொண்டார்கள் அல்ல ஸோ ஒரு பக்கம் நமக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஐக்கியத்தையும் ஐக்கியத்துக்கு இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் தந்து செயல்பட வைக்கும் பொழுது ஒன்று யுத்தம் என்பதை நாம் மனதில் கொள்ளணும் நமக்கு யுத்தம் என்ன தீமைக்கு எதிரான யுத்தம் ஒரே வார்த்தையில் சொன்னால் நம்ம யுத்தம் என்ன யுத்தம் தீமைக்கு எதிரான யுத்தம் இந்த பைபிள் முழுவதும் தீமைக்கு எதிரான யுத்தங்களைத்தான் காட்டிக்கொண்டே இருக்கிறது அல்ல லூயா தேவன் நன்மை செய்ய நினைக்கிறார் சாத்தான் தீமை செய்ய நினைக்கிறான் இந்த தீய சக்திகளோடு எதிர்த்து நிற்பதுதான் தேவன் அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளைகளுடைய தேவ ஊழியக்காரர்களுடைய பணி அல்ல இல்லூயா ஸோ சவுலுக்கு இருந்த ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஆண்டோர் நமக்கும் தந்திருக்கிறார் வாழ்க்கையெல்லாம் அவன் ஒரு களத்தில் நின்றது போலத்தான் நாமும் இன்றைக்கு ஒரு புறம் களத்திலே நிற்க வேண்டியது இருக்கிறது பாவத்துக்கு எதிரான யுத்தம் என்பது அதிலே மிக முக்கியமானது நாம் எப்பொழுதும் வெறும் மனுஷர்கள் எதிர்க்கிறார்கள் சொல்லி கூடாது பாவம் என்பது மிக பயங்கரம் அதைத்தான் சாத்தான் கருவியாய் வைத்து செயல்படுகிறான் அப்போது பாவத்துக்கு எதிரான யுத்தம் இந்த பல்வேறு தீமைகளை உண்டு பண்ணுகிற சக்திகள் அவைகளுக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தம் வந்து நமக்கு அந்த யுத்தத்தினுடைய மெயின் ஃபண்டமெண்டலே முழங்கால் யுத்தம் லூயா ஸோ தேவ சமூகத்தில் ஜெபித்து சேனையாக எழும்பி தேவ வழிகாட்டுதல் படி முன்னே போய் ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் தேவ ஊழியங்களுக்கு ஜெயம் வேண்டும் தேவ மனிதர்களுக்கு தேவ ஊழியக்காரர்களுக்கு ஜெயம் வேண்டும் தேவனை பின்பற்றுகிற விசுவாச மக்களுக்கு ஜெயம் வேண்டும் இந்த தேசத்திலே தெய்வீக காரியங்களுக்கு ஜெயம் வேண்டும் இப்படி அநேக ஜெயம் எடுக்க வேண்டியது நமக்கு இருக்கிறது எனவே அதற்கான ஜபங்கள் ஒருவேளை ஸ்மால் குரூப் பிரேயர்ஸ் இதில் நடைபெறும் என்றால் அது இந்த பட்டணத்துக்கே ஒரு பெரிய ஒரு சாமக்கார ஒரு ஜப கோபுரம் போல திகழும் அல்லை லூயா ஒருவேளை திட்டத்தில் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கும் பொழுது அதிலே கர்த்தரை நோக்கி ஒரு சிறு குழு ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபத்துக்கான ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக இருப்பது அவசியம் அல்லை லூயா ரெண்டாவதாக தாவீது ராஜாவுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் முதல்ல எப்ரோனில் இருந்தார் ஏழு வருஷ ஆட்சி அதுக்கு பிறகு அவர் எருசலேமுக்கு வந்தார் அப்பொழுது சமஸ்த இஸ்ரேவேலுக்கும் அவர் ராஜாவாக உடனே அவர் ஒரு இடத்த வந்து அவர் அது ஒரு தற்செயலாக வந்தது போல் வந்துவிட்டது சியோன் கோட்டை அவர் பிடிக்க ஆசைப்பட்டார் ரொம்ப கேவலமாக எதிர்த்தாங்க ரொம்ப டீஸ் பண்ணார்கள் அவர் அதை சவாலாக எடுத்து அந்த சியோன் கோட்டையை பிடித்தார் ரெண்டு சாமுவேல் ஐந்து ஏழு ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரம் ஆயிற்று ஒன்பதாம் வசனம் அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பேரிட்டு மில் மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் லிலுயா அப்போது அவர் சியோன் கோட்டையை பிடித்தார் கோட்டையை முழுவதும் கட்டினார் அதுக்குள்ளேயே தான் வாசம் பண்ணால் அதை தன்னுடைய நகரமாகவே மாற்றிக்கொண்டார் இப்போ தான் அங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹெட் ஆஃபீஸே கிடைக்கிது லூயா சவுலின் நாற்பது வருஷத்தில் அவர் யுத்தங்கள் மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா தாவிது ஒரு ஸ்தாபிக்கிற நிலைக்கு வந்து விட்டார் அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே அவர் அதை செய்தார் அது தேவனுடைய எவ்வளவு பெரிய ஆச்சரியமான திட்டம் இன்னைக்கு வரைக்கும் அந்த எரிசலயம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லூயா அதனுடைய ஸ்டார்டிங்கே தாவீது கிட்டே இருந்து வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் சரி இவருடைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இவர் தேசத்தை கட்டமைத்தார் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே அருமையாக கொண்டு வந்தது தாவிது சவுல் காலம் தேசமே இட் வாஸ் மூவிங் இல்லைன்னா இட் வாஸ் அண்டர் அ மூமெண்ட் என்று சொல்லலாம் யுத்தத்தில் மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு தாவீது காலத்தில் யுத்தங்கள் இல்லாமல் இல்லை ஆனால் தேசத்தை சரியாக என்ன செய்து விட்டார் கட்டமைத்து விட்டார் நிர்வாகத்தை ஒழுங்கு செய்து விட்டார் அதோடு கூட மிக முக்கியம் தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் அளித்தார் தா சவுல் செய்யாத ஒரு வேலை தாவிது செய்தது தெய்வீகத்துக்கு என்ன பண்ணார் ஆரம்பம் தொடங்கியே முக்கியத்துவம் கொடுத்தார் ஸோ நாம் செய்கிறது தேவ ஊழியம் தேவ ஊழியத்தில் உள்ள ஐக்கியம் அதனுடைய செயல்பாடுகள் ஆனால் அதில் கூட சில வேளை நாம் வெறும் யுத்தம் யுத்தம்னு சொல்லிக்கிட்டு தேவ் தெய்வீகத்தை கான்சன்ட்ரேட் பண்ணால் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே நாம் கவனம் செலுத்தி இதில் இந்த தாவீது ராஜாவை போல நமக்கு ஸ்தாபிக்க தர தர தெய்வீகத்தை நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் முக்கியப்படுத்த வேண்டும் ஏன்னா பணம் பொருள் செல்வம் இவைகள் வரும் பொழுது மனுஷனுடைய முழு கவனம் அங்கே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல தான் நாம் அதிகம் அதிகமாக தேவனை என்ன செய்ய வேண்டும் நாம் தூக்கி தெய்வீகத்தை தூக்கி நிறுத்த முதலிடம் கொடுக்க எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மனிதன் உடன்படிக்கை பட்டியல் கொண்டு வருவதாகட்டு பாடல் ஆராதனை வழிமுறைமைகளை ஒழுங்கு செய்வதாகட்டு ஆசாரியர்களை ஒழுங்கு செய்து அவங்களுக்குரிய காரியங்களை ஒழுங்கு செய்து அந்த ஊழியர்களுடைய காரியங்கள் தேவ ஊழியர்களை கனம் பண்ணி தேவ ஊழியர்களுக்கு ஒன்றும் குறைவின்றி நடத்தி அப்படிப்பட்ட அனுபவத்திலும் தாவீது மிக சிறப்புடையவனாக இருந்தான் அதெல்லாம் இந்த கட்டடத்திலே தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது அல்ல லூயா அதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல நிர்வாகம் வழங்கினார் அது மட்டும் இல்லை தாவீதின் நாட்கள் என்கிறது சிதைக்கியா ராஜா வரைக்கும் பைபிளில் ஒவ்வொரு ராஜாவுக்கும் எழுதப்பட்டிருக்கும் எந்த ராஜா வந்தாலும் தாவீதோடு தான் ஒப்பிடும் ஒப்பிடுவார் ஆவியானவர் அவனை போல நல்லா நடந்தான் இல்லை அவனை போல் அல்லாமல் பொல்லாதவனாக போனான் எல்லாத்துக்கும் அந்த தாவீதின் நாட்கள் என்பது தான் பைபிளில் ஒரு மார்க் மார்க் ஆஃப் அ ட்ரூ லீடர் மார்க் ஆஃப் அ ட்ரூ கிங் என்று சொல்வது தாவீதின் நாட்கள் அந்த ஆளுகை தாவீதின் நிர்வாகம் தாவீதின் ஆட்சி தாவீதின் நடத்திப்பு எவ்வளோ சிறப்பு பாருங்கள் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்ற பெயரோடு வந்தார் இயேசு கிறிஸ்து ஆளப்போகிற ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பேர் மீண்டும் தாவீதின் ஆட்சி அப்படி தாவீதின் சிங்காசனத்தில் இருப்பார் மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு நம்ம ஆட்கள் சொல்லிட்டு இருப்பாங்க இதே மாதிரி நமக்கு மீண்டும் என்ன ஆட்சி வரப்போகுது தாவீதன் ஆட்சியை கொண்டு வரணும் அதுக்கு தான் இயேசு வரப்போகிறார் அல்ல லூவியா கத்தருக்குஸ்தோத இப்படி ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மேன்மை பெற்ற ஒரு ஆட்சி ஸோ அதே மாதிரி இந்த நாகர்கோவில் வட்டாரத்துக்கு ஆண்டவர் இப்போ தந்திருக்கிறது சவுலின் காலத்தை போல உள்ளதை தாண்டி அடுத்தது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு காலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இந்த தாவிதின் காலத்தை போல நீங்கள் இன்னும் மகிமையாய் எழும்புவீர்களாக லேலுயா கடைசியாக ஒரு ஷாட்டா சாலமோனுடையது ஒரு ஒரு ஆச்சரியமும் ஒரு எச்சரிப்பும் என்று சொல்லலாம் சாலமோனுடைய ஆட்சி காலம் அவருக்கு பாருங்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஒன்று ராஜாக்கள் ஏழு ஒன்று சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம் சென்றது ஆலயத்தை கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஏழு வருஷம் இதை கட்டி முடிக்க பதிமூணு ஏழு ப்ளஸ் பதிமூணு இருபது அப்போ பாருங்கள் தேவனுக்கு மகிமையான ஆலயம் கட்டினார் ஏழு ஆண்டுகளில் ஆனால் தனக்கு கட்டி கட்டி அழகு பார்த்து அழகு பார்த்து தீரல்ல டபுள் த இயர்ஸ் செலவு பண்ணி அதுக்கப்புறம் வாசிட்டிங்கன்னா இப்போ அதுக்கு டைம் இல்லை அதுக்குள்ளே லீபனோன் வனம் என்கிற ஒரு மாளிகை அதுக்கு பிறகு ஒரு விசாரணை மண்டபம் தனியாக நியாய விசாரணைக்காக ஒன்று தனியே அதுக்கு பிறகு அவன் வாசம் பண்ணுவதற்கு அதுக்குள்ள ஒன்று அதுக்கு மேலே அந்த பார்வனின் குமாரத்தையும் கூட ஒன்றெல்லாம் சேர்த்து பயங்கரமான ஒரு அரண்மனை கட்டிட்டார் அதிலே அவருடைய நியாய விசாரணை மண்டபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய பத்தாம் அதிகாரம் ஒன் ராஜாக்கள் பத்து பதினெட்டு ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பன் தகட்டினால் மூடினான் பயங்கரமான ஒரு தங்க சிங்காசனம் சாரி தந்தை தந்தை தந்த சிங்காசனம் அது அடுத்தது தங்க சிங்காசனம் அதை மூடினது பசும் பொன்னை கொண்டு தந்த சிங்காசனம் தங்க சிங்காசனம் அதுக்கு மேலே சிங்கங்கள் பதினாலு சிங்கங்கள் நிற்கக்கூடிய சிங்காசனம் அது அதுக்கு பேரே தான் சிங்காசனம் இதுவரை அது வரைக்கும் யாரும் எந்த நாட்டிலையும் அப்படி செய்தது இல்லையா அவருக்கு ஆறு படிகளில் பன்னிரண்டு சிங்கங்கள் அதுக்கு மேலே கை சாய்மானத்தில் ரெண்டு சிங்கங்கள் அப்படி உட்கார்ந்து அவர் நியாயம் தீர்ப்பதற்கு என்ன அது வந்து அடுத்த ஒரு கிரேட்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்குது இல்லையா மாதளஞ்செடி எங்கே இது எங்கே அப்போது காலங்களின் வளர்ச்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே கத்தர் தம்முடைய ஜனத்துக்கு வளர்ச்சியை கட்டாயம் தருவார் ஆமேன் அதை இதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறோம் இல்லையா நாகர்கோயில் பட்டணத்துலேயே காணப்போகிறோம் நம்முடைய எல்லா வட்டாரங்களிலும் காணப்போகிறோம் ஆமாம் பெரிய காரியங்கள் நிச்சயம் வருகை தாமதிக்குமானால் நடக்கப் போகிறோம் சரி இதில் முக்கியமாக நமக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் தான் பிரதிஷ்ட அன்னைக்கு எல்லா பகுதியும் ஆண்டு ஒரு நினைப்போட்டுனா சொல்ல வேண்டியது அவசியம் அப்போது நமக்கு சவுளை போல் அலைந்து திருந்த காலம் முடிந்து தாவீதை போல் ஒரு நல்ல இடத்தை தரும்பொழுது அதில் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் தாவீதின் நாட்கள் என்று கடைசி வரை சொல்லத்தக்கதாக அது இருக்கணும் அல்ல லூயா சாலமோனின் நாட்கள்னு ரொம்ப சொல்ல மாட்டோம் என்ன சொல்லும்போது ரெண்டு பக்கம் இடிக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது காரணம் என்ன இவர் பாருங்கள் ஆட்சிக்கு ஞானம் கேட்டார் தேவன் என்ன கொடுத்தார் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து கேளாத கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தார் இப்போ என்னாச்சு ஆட்சியை விட ஆர்கிடெக்சர் அதிகமாயிற்றோ ஆட்சியை விட ஆர்கிட்டெக்சர் அதிகமாயிற்றோ அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் ஆத்துமாக்களை விட ஆலயக் கட்டடங்களும் பொருட்களும் முக்கியத்துவம் பெறக்கூடாது நம்ம அஸ் பி ஃபோக்கஸ்ட் இன் அவர் விஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் நம்முடைய தரிசனங்களிலும் நம்முடைய லெக்குகளிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கணும் கூர்மை கூர்மையாக வைக்கப்பட்டவர்களாகவே இருக்கணும் நிறைய இடங்கள் அப்படி வரும் அது நமக்கு ஐக்கிய விஷயங்களுக்கும் அது பொருந்தும் அதனால் எல்லா தலைவர்களும் வருகை தாமதிக்குமானால் வருங்கால தலைவர்களும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம் இல்லையா அப்போது எல்லாருக்கும் அந்த கவனம் இருக்கணும் நமக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் வளரும் பொழுது நமக்கு நமக்கு ஆட்சி என்னது ஊழியம் ஊழியம் கர்த்தருடைய ஊழியம் அதை விட்டுறக்கூடான்னு சொல்லி இவருக்கு ரெண்டாவது மந்திரிகளை விட மனைவி மாறு அதிகமாகிற்றோ இவருக்கு எல்லாம் ஆண்டவர் பாருங்கள் இவர் நல்ல ஞானத்தை கேட்டு ஐஸ்வர்யோ கனமெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு கடைசியில் எந்த நம்பரை கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் மந்திரி மாற கூட்டியிருந்தால் கூட நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்படி ஆயிட்டோ என்பது ஊழியத்தை விட உலக காரியங்கள் மகிழ்ச்சி ஆகிறோ ஊழியத்தை விட உலக காரியங்களில் சந்தோஷம் கொண்டவே கூடாது மனசை அங்கே நிறுத்திடவே கூடாது இதெல்லாம் கூட ஒரு உலக காரியம்தான் ஆனால் ஊழியத்து தேவையானது இது கிடச்சோன்னே நமக்கு எவ்வளோ பாக்கியம் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்யலாம் அடுத்த கட்ட பெரிய வளர்ச்சிக்கு போகலாம் ஆனால் இதிலே நம்முடைய மனம் லைகிக்கக்கூடாது இது நம்முடைய உள்ளத்துக்குள் ஏறி இருக்கக்கூடாது இது ஜஸ்ட்டு ஃபார் த யூஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு இதை பயன்படுத்தணுமே தவிர அந்த உலகத்தினுடைய எந்த பணம் பொருள் செல்வத்தின் சந்தோஷத்திலும் ஒரு பொழுதும் போயிடக்கூடாது கடைசியாக அப்போ நம்ம டைவெர்ட் ஆகிடக்கூடாது வேர்ல்ட்லி ப்ளஸஸ்லேயோ வேர்ல்ட்லி ரிச்சர்ஸ்லேயோ என்ன செய்யக்கூடாது டைவெர்ட் ஆகிடக்கூடாது என்பதுலையும் ரொம்ப கரெக்டாக இருக்கு கடைசியாக பக்திமான் தாவிது ஞானியிடம் பொறுப்பை கொடுத்து சென்றான் தாவீது ஒரு பெரிய பக்திமான் அவர் அடுத்தது பொறுப்பை ஆட்டை கொடுத்துட்டு போனார் நல்ல பயங்கரமான ஞானி சாலமோன் கிட்ட கொடுத்துட்டு போனார் இந்த அதி ஞானி விளையாட்டு பையனிடம் பொறுப்பை கொடுத்து சென்று விட்டானோ நான் சொல்லுவேன் சரிதானா அவரை விட அதிக ஞானம் எப்படிப்பட்ட ஒரு ரகோபயாம உருவாக்கி தூக்கி வச்சுருக்கணும் ஒரு விளையாட்டு பையன் ராஜாவான பிறமும் பையன்மாரோட ஆலோசனை பண்ணக்கூடிய விளையாட்டு பையனாக ஆயிட்டானே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் நமக்கு சக்சஸஸ் டிசைப்பிள்ஸ் ஃப்யூச்சர் லீடர்ஸ் இங்கே ஒரு பெரிய தரிசனம் நமக்கு தேவை காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது விரைவாய் போகிறது நமக்கும் வயதுகள் ஒரு ஒரு வருஷம் ஆனோன்னா ஒரு வயது கூடியிருக்கும் அதுக்கு மேலே பயப்படாண்டாம் ஆனால் ஒன்று கண்டிப்பாக கூடும் ஆனால் வேகமாக போகுதே ஆகவே சீஷர்கள் எழும்பியாக வேண்டும் இன்றைக்கு ஆண்டு கிருபையாய் புதிய தலைமுறைகளை எழுப்புகிறார் அவள் எல்லாம் நல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கும் இந்த இடத்தில் சில நோக்கத்தை கத்தர் வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் கற்றுக்கொடுப்பது கற்றுக் கொடுப்பது கற்றுக் கொடுத்து அவளை எழுப்பும் பொழுதுதான் சாலமோன் இவ்வளவு ஞானமும் இவ்வளோ ஐஸ்வர்யமும் இவ்வளவு மகிமையும் இருந்து கடைசில விளையாட்டு பையனால் துண்டா போயிட்டே ரெண்டு ரெண்டு துண்டா அது ஒருபோதும் நமக்கு சபைகள்லேயும் வரக்கூடாது ஃபெடரேஷனில் வரவே கூடாது அல்ல லூயா ஸோ கர்த்தர் அந்த விஷயத்திலும் நம்மை மிக ஞானமாய் காப்பாராக நல்ல டிசைபிள்ஸ் எழுப்ப ஃப்யூச்சர் லீடர்ஸ் எழுப்ப கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக மிகுந்த சந்தோஷம் அதே வேளையிலே சில சிந்தனைகளை உங்கள் முன்னால் வைத்திருக்கும் பொழுது இன்னும் இதில் இதை விட அடுத்தடுத்த ஸ்டெப் மேலே போகிறதுக்கு ஏற்ற நிலையில் நாம் வளருவோம் ஆசீர்விக்கப்படுவோம் ஒருவருக்கொருவர் நல்ல அன்பார்ப்போம் ஐக்கியம் என்பது தான் நம்முடைய உயிர் நாடி அது வந்து ரியலாக இருக்கணும் சும்மா ஃபேஸ் வேல்யூவில் கையை கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் இன்னொரு டைப்பாக பேசுகிற செயல்படு நமக்கு இருக்கவே கூடாது நல்ல ஒரு அந்த இன்னர் ஸ்ட்ரெங்க்த்தே அதுதான் ஐக்கியம் உள்ளே இருக்கணும் ஹலே லூயா கத்தர் இதை இதெல்லாம் ஆண்டோர் பார்வையில் சின்ன காரியம் நமக்கு அப்பாடான்னு சொல்லி நம்ம உட்காந்துருக்கோம் ஆனால் கத்தருக்கு இது லேசான காரியம் நீ அடுத்தடுத்த காரியங்களை தருவார் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி கத்தர் இன்னும் மேன்மையாக்குவாராக சொல்லி அமர்ந்து கொள்ளுகிறேன் கத்தர் ஸ்தோத்ரி